ஐ திங்க் சென்னை 28 ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகும்போது கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் வந்து இப்போ கல்யாணம் ஆகிருக்கு முக்கால்வாசி பேருக்கு. ஸோ அவங்களெலாம் ஈஸியாக ரிலேட் பண்ண முடிஞ்ச ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும் நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் இட்ஸ் அ சாரி இட்ஸ் அ நான் ஹீரோ ஃபிலிம். என்னோட ஃபேன்ஸ் யாரும் கோச்சுக்காதீங்க. அந்த நாலு பேர் அப்புறம் நான் நேரில் சொல்லிக்கிறேன். ரஞ்சித்தை அசிஸ்டண்ட்டாக நான் தான் கூப்பிட்டேன். ரஞ்சித் என்கிட்ட சான்ஸ் கேட்கல. சார் என் கூட வந்து அசிஸ்டண்ட்டாக இந்த படம் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்களா சார்? எனக்கு ஆக்சுவலி நீங்கள் கொஞ்சம் லிங்குசாமி சார் கிட்ட சேர்த்து விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். படம் ஆரம்பித்தாலே வந்து டைட்டில் செம்மையாக இருக்கு சார். சான்ஸ் இல்லை ஃபேன்டாஸ்டிக் டைட்டில். ஐயோ இந்த ஃபர்ஸ்ட் சீனில் ஸோ தெர்ஸ் அ ரெஃபரன்ஸ் டு தளபதிரா அப்படி சொல்லி ஒன்று. ஏய் படம் பாருங்கடா, படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிவ்யூ போடுங்க. இருக்காங்க ரொம்ப பயங்கர ஹிட்டான ஒரு படம். ஓகே அண்ட் நான்லாம் எனக்கு கவுண்டே கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் இன் காலேஜ் சென்னை 28 ரிலீஸ் ஆகும் போது அண்ட் அந்த டைமில் மொபைல் ஃபோன் வாங்கினா கூட படத்தோட சிடி கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ எங்கள் அம்மா வாஸ் லைக் வீட்டில் யாருக்கு மொபைல் வாங்கினாலும் அந்த படத்தோட சிடி தான் மறுபடியும் வாங்கி ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்குன்னு இல்லை. ஐ திங்க் yes so chennai 28 or brothers premji and venkat prabhu namu kuda irukanga for the sequel today. yes the most awaited sequel already teaser la paathit appadi bayangaram edhirpaathitirukom padathukku. so eppadi vandirukku padam modhala integrate viewers ellarku vanakkam romnal kalichu thirumba meet pannom romba sandosham enna na vandu integrate was a part of chennai 28 அவங்களுடைய ராகா டாட் காம் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்பான்சர்ஸ் ஃபார் த ஃபைனல் மேட்ச் அந்த அந்த டோர்னமெண்ட்டுக்கே. ஸோ திரும்ப வந்து பார்ட் டூக்கு வந்து இங்கே வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நல்லா வந்துட்டுருக்க படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, அந்த படத்தில் என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்கும் இந்த படத்துலையும். பெருசாலாம் ஒன்றும் நாங்கள் ட்ரை பண்ணல. அதே தான் சும்மா ஜாலியான ஒரு 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 அவுட்டிங்காக இருக்கும். இட்ஸ் இட் பி குட் டு சி பிகாஸ் என்னென்னா வந்து this will be a proper sequel in Tamil cinema nenikiren. I think adhe artist ellame continue aaradhu vandu adhe kadhaiyum continue aaradhu vandu vera endha tamil padamum na paatha maadhiri theriyala. Kalyan Raman Japan Kalyan Raman la kuda Sridevi kedaadhu ana naanga vandu Vijayalakshmi irukanga. So adhala vandu idu proper continuation ah irukum nenikiren. I think this will be the first proper sequel or தமிழ் சினிமா நினைக்கிறேன். ஸோ நல்லா வந்துட்டுருக்கு, ஜாலியாக இருக்குது. ஸோ மக்கள் தான் பார்த்து சொல்லணும். நவம்பர் 10th ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் சீ. டீசரில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நீங்களே எடுத்து சொன்னது என்னென்னா, படம் பார்க்குறவங்கள விட ரிவ்யூ எழுதுறவங்களும் ரிவ்யூ பண்ணுறவங்களும் தான் ஜாஸ்தி அப்படின்ட்டு. ஸோ ஆஸ் அ டிரெக்டர் ஹவு டு யூ சீ திஸ்? ஏன்னா இப்போ சும்மா ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் இருந்தாலே ரிவ்யூ எழுதிடலாம் அப்படின்னு இருக்குது. தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா, தேங்க்ஸ் டு இன்டர்நெட்டு. இப்போ வந்து ஜியோ வேறு வந்துருச்சு, ஃப்ரீயாக வேறு கொடுத்துட்டாங்க இன்டர்நெட்டு. ஒன்றும் பண்ணுறதுக்கே இல்லை. இனிமேல் நிறையா வரும், இனிமேல் எக்ஸ்ட்ராடனரியாக வரும். இல்லை என்னென்னா வந்து ஒரு இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் போகிறோம், அந்த ஹோட்டலில் வந்து தோசை நல்லா இல்லை. ஆக்சுவலி வந்து அந்த தோசை அதுக்கு நம்ம வந்து செஃப்பை கூப்பிட்டு ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த தோசை போடும்போது இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக கருகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி திருப்பி போட்டு சொல்கிறோமா? ஒன்றும் சொல்ல இருக்கிறத சாப்பிட்டு பில்லு கட்டு வரணும். இது தோசை சரியில்லைன்னா பில்லு கொடுக்காம இருக்காண்ணா கொடுக்கும். அதுதான் ஸோ சினிமாங்கிறது வந்து அதே அதை டிக்கெட் வாங்கி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி தோசையும் காசு கொடுத்து தான் சாப்பிட்றீங்க. ஸோ இப்போ மக்களோட மனநிலை என்ன ஆகிடுச்சுன்னா வந்து இது வந்து இப்போ ரிவ்யூ பண்ணுறது வந்து இட்ஸ் பிகம் அ ஃபேஷன். இது வந்து லாஸ்ட் கொஞ்ச நாளாக தான் இருக்குது. ஐ திங்க் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து இட்ஸ் பில்டிங் அப். இதுக்கு அதுக்கு வந்து நிறையா இப்போ வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் வீடியோ போட்டு உள்ள பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு வருது, அதுக்கப்புறம் ஆட்ஸ் போடலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம் சொல்லி நிறைய ரெவென்யூஸ் மாடல்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து தே ஸ்டார்டட் தேர் ஓன் ரிவ்யூவிங் இதுன்னு சொல்லிட்டு அது இட்ஸ் நாட் ஹெல்த்தின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை.
ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, வந்துன்னே தான் இருக்கும். ஆனால் இப்போ என்னென்னா வந்து இப்போ படம் ஆரம்பித்தாலே வந்து டைட்டிலில் செம்மையாக இருக்கு சார், சான்ஸ் இல்லை, ஃபேன்டாஸ்டிக் டைட். ஐயோ இந்த ஃபஸ்ட்டு சீனில் ஸோ தெர்ஸ் அ ரெஃபரன்ஸ் டு தளபதிரா அப்படி சொல்லி ஒன்று. ஏய் படம் பாருங்கடா, படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிவ்யூ போடுங்க. நான் நீங்கள் ரிவ்யூ போடுற ஆக்சுவலி வந்து ரிவ்யூஸ்லாம் வந்து ஆன் த டே வர்றதை விட இஃப் இட் கம்ஸ் த வீக்கெண்ட் முடிஞ்சு, ஏன்னா வீக்கெண்ட் வந்து எப்போவுமே வந்து ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு பெரிய படத்துக்கெலாம் வந்துடுவாங்க. வீக்கெண்ட் முடிஞ்சு வந்து ஏன்னா இப்போ பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் த நெட். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா கேட்க போகிறாங்க, இல்லை இப்போ இதுக்கே ரிவ்யூ போட்டுருப்பாங்க இல்லையா, என்னடா அவங்க ரொம்ப பேசுகிறான், ஏ ராஸ்கல் எல்லாம் சொல்லி திட்டு இருப்பாங்க. அவ்வளோ பிஸி அவங்கெல்லாம், வீடியோ பார்த்து அது கீழே கமெண்ட் போடுற அளவுக்கு பிஸியாக இருக்காங்க. அதான் சரி, அதுதான் அவங்க வே ஆஃப் என்டர்டெயின்மெண்ட், என்டர்டெய்னிங் அது வந்து ஒரு அந்த மாக் பண்ணுறது, ஒருத்தங்களை கலாய்க்கிறது அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்களை திட்டுறது, ஒருத்தங்களை அசிங்கமாக திட்டினா வந்து அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க இதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த செலிபிரிட்டியை வந்து கிட்டேயே போய் நெருங்கி நெருங்கி பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக்லாம் கொடுத்து வச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன போட்டாலுமே வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து தே டூ திஸ் கைண்ட் ஆஃப் அ திங் ஆஃப் இது. அதே மாதிரி தான் ரிவ்யூஸும், ரிவ்யூஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் ஐ கேனாட் சே டோன்ட் டூ ரிவ்யூஸ், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த காலத்துலேயும் இந்த காலம் வரைக்கும் ரிவ்யூஸுங்கிறது இருக்குது. அது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக தெரிஞ்சு பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்க்ரீன் பிளேனா என்ன, இப்போ வந்து ஆக்சுவல் ஸ்க்ரீன் பிளேனா என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல யூ ஹாவ் டு நோ. இப்போ டைலாக் ரைட்டிங்கு, டைலாக் ரைட்டிங்கில் எப்படி நீங்கள் வந்து எடிட்டிங் பர்பஸ், எடிட்டிங் எப்படி எதனால் எப்படி பண்ணுறாங்க, இது இன்னும் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து இப்போ ஒரு கிரிக்கெட் ரிவ்யூஸ்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து பிளேயர்ஸு தே டூ. இப்போ ஒரு மேட்ச் நவ்ஜோத் சிங் சித்துலாம் வந்து ரிவ்யூ பண்ணும்போது வந்து தேர் ஆல் பிளேயர்ஸ். ஸோ அவங்களுக்கு தெரியும் இந்த மொமெண்ட்டில் எப்படி இருந்திருக்கும், இந்த இந்த ப்ரெஷரில் எப்படி ஆடிருப்பாங்க அப்படிங்கிறது. இந்த சமயம் கடைசியில் இந்த தோனியால் வின் பண்ண முடியாமல் அவுட் ஆகிட்டாருனா அந்த ப்ரெஷர் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அது நம்ம சும்மா நம்ம நார்மல் மக்கள் என்ன பண்ணா, ஏ நல்லா தோனி கலாச்சாரம், ஆனால் அந்த மொமெண்ட்டுன்ற அது அந்த ஃபீலிங் அது ஒழுங்காக ரிவ்யூ பண்ணுறது வந்து ஒரு ப்ராப்பராக சினிமாவில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களால் வந்து சூப்பராக ரிவ்யூ பண்ண முடியும். ஒரு நார்மல் ஆடியன்ஸ் ரிவ்யூ வந்து ஒரு நார்மல் ஆடியன்ஸோட ரிவ்யூ தான், இட்ஸ் நாட் ப்ராப்பர் கிரிட்டிக்கல் ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் ரிவ்யூன்னு கிடையாது. ஆனால் வந்து ஒரு ஒரு நார்மல் ஆடியன்ஸோட ரிவ்யூ வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. நவ் இட் இஸ் கோயிங் வைரல் பிகாஸ் ஆஃப் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் விச் ஆர் அவைலபிள்னு, அதனால் அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அந்த யூடியூப்பில் சொன்னதாவது இது வந்து நான் அதான் அந்த இது கலாச்சார தான், அது ஆக்சுவலி வந்து முன்னாடி வந்து இந்த ட்ரைசரில் வரும் கதாபாத்திரங்கள் சுச்சுவேஷன் எல்லாமே வந்து கற்பனைன்னு போட்டேன். ஸோ அதனால் வந்து நான் யாரையுமே நான் குறிப்பிடல, நான் அது கற்பனை தான். காசு கொடுத்து யூடியூப்பில் ரிவ்யூ நல்ல ரிவ்யூ வாங்குறதுங்கிறது கற்பனையான ஒரு விஷயம், அதை தானே நான் சொல்லியிருந்தேன். கற்பனை தானே அது, அது யாராவது மனசை பொருட்கள் சாரின்னு வேறு சொல்லியிருந்தேன் நான். அதுக்கு மீறியா நீ அதுக்கப்புறம் அந்த இது இமோஜி இருக்கும், அழுது அதை மோசமாக டேரக்டர் போவாங்க இல்லை நீ சும்மா கலாய்ச்சிருக்காங்க நிறைய பேர் ரிவ்யூஸ் சொல்லி பயங்கரமாக. ஸோ அவங்கள தான் நம்மளும் கலாய்க்கலாமே அப்படின்னு சொல்லி தேர் ஆல் டேக்கன் இட் பாசிட்டிவ்லி, தேர் ஆல் வெரி வாவ் ஹாப்பி. எப்படி நாங்கள் வந்து எங்களை கலாய்க்கும் போது எங்களை கலாய்க்கும் போது நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோமோ, எஸ் எங்களை கலாய்ச்சிட்டாங்க, ஏய் படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எஸ் எனக்கு டேரக்டே பண்ண தெரியாது பிரேம்ஜி நடிக்காதன்றாங்களா, ஓ மை காட் அப்படி சிரிக்கிறோமோ அந்த மாதிரி இது. அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் வந்து ரிவ்யூ போட்டும் போது காசு வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க சிரிப்பா, ஏன் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி அந்த மாதிரி ஜாலியான ஒரு மேட்டர். திரும்ப இதை பார்த்துட்டு திரும்ப ஏதோ ரிவ்யூ போட போகிறாங்க, எப்படியும் அசைப்படுத்த போகிறாங்க, அதுக்கு என்ன எப்படி அசைப்படுத்த போகிறீங்க. சூர்யா வச்சு படம் பண்ணிட்டீங்க, அஜித் சார் வச்சு படம் பண்ணிட்டீங்க, தளபதி வச்சு பண்ணணும் அதான் கேள்வி. கண்டிப்பாக நம்ம நிஜமா தளபதியோட பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அது இப்போ நடக்குதுன்றது எனக்கு தெரியல, போய் பார்த்து அவர்கிட்ட வந்து ஏதோ ரெண்டு மூணு லைன் சொல்லணும், இது எப்போன்னு தெரியல, அதுக்கூடிய விரைவில் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இந்த கேப்பில் வந்து ஐ ஹாவ் அ க்வெஸ்டன். நாங்கள் இந்தியா கிளிட்ஸில் மங்காத்தா டூன்னு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தோம், எவ்வளோ தைரியம் இருந்தா அப்படி ஒரு கதையை போட்டு என்னையே டேக் பண்ணி என்ன நினச்சிட்ருக்கீங்க மனசில், தட்ஸ் தி கெட் வி ஹேவ் போட்டு டேக் பண்ணி கதை நல்லா இருக்குது தனியாக பேசணும் பயங்கரமாக இருக்குது. ஐயோ ஒரே ஒரே கமெண்ட்ஸ் மேலே கமெண்ட்ஸ் சார், ப்ளீஸ் கன்சிடர் சார், ஆச்சா பூச்சான்னு சொல்லி என்னமோ நான் தான் வந்து
இதுக்கு வந்து தலையும் தளபதியும் ஒத்துக்கணும். நான் ஒத்துக்கிட்டு பிரயோஜனம் கிடையாது. அவங்க ரெண்டு பேர் ஓகே, அவங்களோட மூட் தான். அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த மொமெண்ட்டு இஃப் திங்ஸ் ஒர்க் அவுட் அவ்வளோதான், அதுக்கப்புறம் நோ டேர்னிங் பேக். இல்லையா, தளபதி சொன்னார் மங்காத்தா ஒன் பாத்துட்டு ரெண்டே பேர், அவர் ஒருத்தர் மூணே பேர் தான். நான் வந்து வேற நைஸ் டைம் செம்ம. அப்புறம் அவங்க மிஸ்ஸஸ்லாம் வந்து நைட்லாம் சாப்பாடுலாம் எங்கெல்லாம் பண்ணி போட்டு சாப்பிட்டு கிளம்பணும். அவங்க குழந்தைங்க பிரேம்ஜியை பார்க்கணும்னு சொல்லி தான் நான் முதல் போயிருந்தேன். முதல் போயிருந்தேன், எங்கே பிரேம்ஜி வரலையா அப்படின்னு கேட்டாங்க. அவன் எதுக்கு சார், இல்லை என் பசங்கள்லாம் பிரேம்ஜியை பார்க்கணும்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு. இட் வாஸ் வெரி நைஸ். அவங்க பசங்கள்லாம் இருந்தாங்க, சஞ்சய் தான். அப்புறம் அவங்க டாக்டர் வந்து பிரேமோட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் தூங்கினாங்க அவங்க. அதனால வர வச்சு அவனை வர வச்சு இதை வாடா இந்த மாதிரி வந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி வரேன் சொல்லிட்டு வந்து அன்னைக்கு ஃபோட்டோ குழந்தைங்க அவர் அதான் ஆச்சரியம். அது விஜய் சார் குழந்தைங்க பிரேம்ஜியோட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரேம்ஜியை வீட்டுக்கு என்ன கொடுமை சார் அது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நிறைய விஸ் வெரி ஓப்பன், நிறைய அட்வைஸ் பண்ணார் அன்றைக்கி பிரேமுக்கெல்லாம். இவன் நிறைய ரொம்ப சூசி, நான் அண்ணன் படம் மட்டும் தான் நடிப்பேன், இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்லாம் சொல்லிட்டு இருப்பேன். இப்போ இல்லை இங்கே தான் கிளாப்ஸ் வருது தேட்டரில். நான் வந்து ஆக்சுவலாக அது ஒரு பெரிய கதை. சென்னை 28 தேட்டரில் பார்க்கும்போது நான் பேசுகிற டைலாக்லாம் கிளாப்ஸ் விசில்லாம் வந்துச்சு, என்ன குடும்பம் சார் சொல்லும் போதெல்லாம். அதுக்கப்புறமா நான் மற்ற படங்கள் நடித்தேன், அதில் எனக்கு தேட்டரில் கிளாப்ஸ் விசில் எதுவுமே வரல. அதுக்கப்புறம் சரோஜா ரிலீஸ் ஆனும்போது திரும்ப கிளாப்ஸ் விசில் வந்து அப்போ டிசைட் பண்ணேன், எனக்கு இங்கே மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுது, அண்ணன் படத்தில் மட்டும்தான் கிளாப்ஸ் விசில் வருது, அதனால் நம்ம இதே பண்ணுவோம் சொல்லிட்டு அப்போது அண்ணன் படம் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து மற்ற படத்தில் நல்ல சம்பளம் கொடுத்ததுனால ஓகே நல்ல காசு வருது, சரி மற்ற படமும் நடிக்கலாம் சொல்லிட்டு தான் போய் நடிக்க போனேன். ஆனால் தளபதி வந்து சொன்னார் மற்ற படமும் நடி, எல்லா படமும் வர படம் இல்லை. அவர் சூப்பராக சொன்னார், வெரி வெரி குட் அட்வைஸ். நான் இப்போ நான் ஒரு 50 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன்னா வந்து அதில் வந்து நான் வந்து எல்லா படமுமே ஹிட் ஆகணும் தான் நான் பண்ணுறோம், எப்படி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் கிடையாது. ஆனால் அதில் சிலது உனக்கே தெரியாத படங்கள் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடும். அதனால் வந்து தயவு செஞ்சு வந்து யூ ஷுட் ஆக்ட் இன் அதர் டைரக்டர்ஸ், அதர் பர்ஃபார்மன்ஸ் நிறைய பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி பயங்கர அட்வைஸ் அன்றைக்கி நைட்டு. ஓகேண்ணா. அதுக்கப்புறம் சொன்னார் நானும் உங்கள் அண்ணனும் படம் பண்ணும்போது நீ அந்த படத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்னாரு. நடிக்கூடாது ஏன் நான் ஏன் நான் அதெல்லாம் நீ என்னதாக இருந்தாலும் நீ தலா ஆடுன்னு தெரியும் எனக்கு, நீ வந்து அந்த படத்துக்கு வேணால் மியூசிக் பண்ணு ஆனால் நீ நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அது ரொம்ப அப்புறம் கெஞ்சி கூத்தாடிட்டு இருந்தான். அப்புறம் என்ன என்ன இல்லைனா உங்கள் ஃபேன்ஸ்லாம் ஏற்கனவே என்ன பண்ணுறானுங்க, கழுவி கழுவி ஊற்றுறாங்க, உங்களோட நடிச்சா தான். இந்த இன்டர்வியூக்கு எங்களுக்கு டைட்டில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இட் வாஸ் வெரி நைஸ் நைஸ் ஆஃப் வெரி வெரி நைஸ் ஆஃப் ஒரு செம்ம கெஸ்டர்ன்னு தான் சொன்னோம். ஏன்னா அது வந்து அஜித் சார் படம். ஐ மீன் வி ஆல்வேஸ் சே இப்போ வந்து ரஜினி கமலுக்கு அப்புறம் அஜித் விஜய் இப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷனுக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து அஜித் சார் படத்தை நான் டைரக்ட் பண்ணதை பார்த்து என்னை கூப்பிட்டு வீட்டில் வந்து டின்னர் கொடுக்கறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி, இட்ஸ் நாட் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து கண்டிப்பாக வந்து அவருடைய பெருந்தன்மை மனசு காட்டுது. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் ஹிம் டு டூ தட். ஸோ மகிழ்ச்சி நெருப்புடா டிஷர்ட் வேறு பயங்கரமாக கபாலி ஃபீவர் டிஷர்ட் வேறு போட்டுட்டு வந்திருக்கீங்க. அண்ட் உங்களோட அசிஸ்டன்ட் ரஞ்சித் அருமையா மேசிவ் ஹிட் ஆன ஒரு படம் சூப்பர் ஸ்டார் வச்சு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் உங்களோட எல்லா அசிஸ்டன்ஸுமே ஆல்மோஸ்ட் படம் பண்ணி முடிச்சுட்டாங்க இல்லையா? அண்ட் மறுபடியும் ரஞ்சித் அகேன் சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு டீம் அப் பண்ணுறாரு. ஸோ ஹவ் டஸ் திஸ் ஃபீல் ஃபார் யூ ஒரு மென்டார்? மகிழ்ச்சி கண்டிப்பாக பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதாவது வந்து ஒரு 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 பெரிய ஸ்டார் சூப்பர் ஸ்டார் வந்து அடுத்த படத்துக்கும் வந்து அது டேரக்டர் செலக்ட் பண்ண அதே டேரக்டர் செலக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். அது ரஞ்சித் கிடச்சிருக்குங்கிற போது வந்து எவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு ரஞ்சித்து நம்ம சூப்பர் ஸ்டாரா அப்படின்ட்டு தெரியுது இல்லையா? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக பெருமையான ஒரு விஷயம் ரஞ்சித்து. எனக்கு வந்து சென்னை 28 என் கூட தான் இருந்தாப்பில், சென்னை 28 சரோஜா கோவா அந்த டைம்லாம் ஃபுல்லாக என் கூட தான். மங்காத்தா கூட வந்து நடுவில் மங்காத்தா மட்டும் தான் வி வென்ட் டு ட்ரை அவுட் சைட். அதுக்கப்புறமா வந்து தட் டைம் அஸ் வெல் அவர் நடுவில் கொஞ்சம் டைட்டாக இருக்குது சார், முடியல சார், நான் வந்து சேர்ந்துடுறேன் சார் அப்படின்லாம் சொல்லி சொன்னார். இல்லையா நீ பாதி படத்தில் வந்து என்ன செய்ய போகிறேன், நீ வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணு பக்கா வந்துடும், இந்த ஒரு படம் ட்ரை பண்ணு, அப்படி இல்லைன்னா வந்து திரும்ப வந்துக்க பிரச்சனை இல்லைன்னு ஓகே சார் சொல்லிட்டு அப்புறம் ஒரு படம் கிடச்சிச்சு சார் வந்து பேசினாப்புல
பேசி அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ரஞ்சித்தை இப்போ பார்த்தேன்னா வந்து அந்த படத்தோட அட்டகத்தியோட ஆடியோ லான்ச் தான் வந்து அப்போ வந்து ஸ்டுடியோ க்ரீன்லாம் வாங்கலை படத்தை எப்படியாவது இதாக பண்ணணும் சொல்லிட்டு ரஞ்சித்தும் சிவி குமார் அவங்களும் வந்து வந்தாங்க ஆஃபீஸ்க்கு. நீங்கள் தான் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணணும், நீங்களும் யுவன் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ யுவன் கிட்டே கேட்டதுமா பா நம்ம அசிட் படம் நம்ம பண்ணினோம் ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். ஓகேப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நானும் யுவன் தான் போனோம். அதுக்கப்புறமா வந்து தென் ஐ காட் கமிட்டட் டு ஸ்டுடியோ க்ரீன் கமிட் ஆனேன். அப்போ வந்து ஞானவேல் சார் கூப்பிட்டு சார் அசிஸ்டன்ட் படம் சார் ஒரு வாட்டி வந்து பாருங்கள் பார்த்து என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி படம் ரெடி ஆனோடனே சொன்னாப்பில் சொன்னோடனே கூப்பிட்டு போய் காட்டினேன். ஸோ காட்டினோடனே அவர் பிடிச்சி போய் அவரே ரிலீஸ் பண்ணிட்டார். ஸோ அதனால் வந்து நன்றி கார்டெலாம் போட்டாங்க எனக்கு, வெங்கட்ராவுக்கு நன்றி கார்டெலாம் போட்டாங்க. ஸோ இட்ஸ் வளர்ச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. ஐ மீன் ஒரு அட்டகத்தை எல்லாரும் வச்சு மெட்ராஸ் போய் கபாலி பண்ணி இப்போ அடுத்த சூப்பர் ஸ்டார் படம் பண்ணுறதுங்கிறது வந்து த க்ரோத் இஸ் லைக் இட்ஸ் நாட் அன் ஓவர் நைட் திங். கண்டிப்பாக இட்ஸ் நாட் அன் ஓவர் நைட் திங். கஷ்டப்பட்டேன்னா அதுக்கு முன்னாடிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பையன் இஸ் அன் ஆர்டிஸ்ட். நான் ரஞ்சித்தை அசிஸ்டண்ட்டாக நான் தான் கூப்பிட்டேன், ரஞ்சித் எங்கிட்ட சான்ஸ் கேட்கல. நான் தான் ரஞ்சித்துக்கு வந்து நான் ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் வந்து எனக்கு அசிஸ்டண்ட். ஏன்னா ரஞ்சித் நல்லா இஸ் அன் ஆர்டிஸ்ட், ஃபைன் ஆர்ட் ஸ்டூடெண்ட்டு ஆர்டிஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ஸ்டோரி போர்டெலாம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல பண்ண வேறு ஒரு ஸ்கிரிப்ட் தான் பண்ணிடுவேன். சென்னை 28 முன்னாடி வேறு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணேன், அதுக்கு தான் ஒர்க் பண்ண வந்து கூப்பிட்டேன். என்னோட ஃப்ரெண்டு ஃபிலிப்போட ஃபிலிப்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் ரஞ்சித், அவனும் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அதனால் கூப்பிட்டேன் வந்து இந்த மாதிரி கூட வந்து அசிஸ்டண்ட்டாக இந்த படம் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்களா சார். எனக்கு ஆக்சுவலி நீங்கள் கொஞ்சம் லிங்குசாமி சார்கிட்ட சேர்த்து விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த படம் முடிச்சு கொடுங்க நான் அடுத்த படம் செட் ஆகிடுவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதுக்கப்புறமா என்கிட்டயே செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்கிட்டயே படம் பண்ணிட்டாப்புல பண்ணி நவ் இஸ் இஸ் வெரி வெரி பிக். நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது, எங்கள் கேங்கே ரொம்ப சந்தோஷம். அதனால தான் எங்கள் கேங்கே வந்து அந்த படத்தை பற்றி யாராவது தப்பாக சொல்கிறேன் நான் ஏய் யார் யாரை பற்றி தப்பாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ளேயே வந்து ஒரு எல்லா அசிஸ்டன்ஸும் டேரக்டரான அசிஸ்டன்ஸ்லாம் கூட வந்து பார்ட் டூவில் ஒர்க் பண்ணாங்க. ஆமாம் பார்ட் டூவில் ஒர்க் பண்ணாங்க. இட் வாஸ் வெரி நாஸ்டால்ஜிக் ஃபார் மீ அஸ் வெல். I get that. Super. So again, cricket, friendship, konja sentiment, romance, ellame adhe maari adhe da same thing. Same thing in a வேற ஒரு டைமில் நடக்குது. அவங்க சி தீஸ் கைஸ் லைக் அந்த சமயம் பார்த்த பிரேம்ஜி இப்போ பார்க்குற பிரேம் நடிச்சிருச்சு லைட்டாக. ஸோ இதுதான் கதையே. ஆமாம் இதுதான் கதையே. ஸோ ஆஃப்டர் ஒரு 8 to 9 years கழிச்சு வந்து தீஸ் கைஸ் ஆல் மீட்டிங் அ ப்ரீ யூனியன் ஒன்று நடக்குது. அதில் வந்து இப்போ எப்படி இருக்காங்க ஒரு சுச்சுவேஷன் பேஸில் வந்து தே ஹாவ் டு ப்ளே கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. முன்னாள் கிரிக்கெட் விளையாடிய பசங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் மேரேஜ் எப்படி ஹவு தே ஃபியூர் தான் மேரேஜ். ஸோ எப்படி இப்போது ஹவு தே எப்படி கிரிக்கெட் ஆடுறாங்க, என்ன பிரச்சனை நடந்துச்சு, பசங்க இன்னும் அப்படியே தான் இருப்பாங்களா, என்னென்ன அவங்களோட லைஃப்பில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து ஐ திங்க் சென்னை 28 ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகும்போது கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் வந்து இப்போ கல்யாணம் ஆகிருக்கும் முக்கால்வாசி பேருக்கு. ஸோ அவங்களெலாம் ஈஸியாக ரிலேட் பண்ண முடிஞ்ச ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த படத்துலேயாவது கல்யாணம் ஆயிடுச்சா பிரேம்ஜி சார்? இருப்பாங்க ஒரு ஒரு பையன் ரெண்டு பசங்க அப்படி இருப்பாங்க. அதாவது வந்து கல்யாணம் நிறைய பேர் கல்யாணம் இருக்கும், ரெண்டு மூணு பேர் மட்டும் இன்னும் அன்மேரிடாவே இருப்பாங்க. அந்த பசங்க என்ன டார்ச்சர் பண்றாங்க கல்யாணம் ஆனவங்கள அப்படிங்கறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து எல்லா கேங்லயும் இருப்பாங்க. அது ஸோ அது வந்து அந்த ஃபுல்லாக வந்து அந்த அந்த பொறுப்பு வந்து பிரேம்ஜி தான் எடுத்திருக்காரு. நிஜத்திலையும் அவர் தான் எடுத்திருக்காரு, படத்துலையும் அவர் தான் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் வந்து அவன் அவனோட ரியல் லைஃப் கேரக்டர் அப்படியே கொஞ்சம் இன்கார்பரேட் பண்ணி அப்படி லைட்டாக அங்கங்கே அப்படி வந்து வச்சிட்டோம். நீங்கள் கொஞ்சம் கூட ஃபீலே பண்ணலையா படத்தில் கூட எனக்கு கல்யாணம் பண்ணலையே அண்ணா? நீங்கள் எதுவுமே கேட்கல. ஜோடி இல்லைன்னு வருத்தப்பட்டான். ஹீரோ இல்லை, ஜோடி இல்லை, லவ் இல்லை. ஆமாம் எதுவுமே இல்லை. அதான் ஒரு சின்ன வருத்தம், பட் பரவாயில்ல நான் ஒருத்தர்
நடிக்க வச்சோம் ஆஸ்திரேலியன். அந்த பொண்ணுக்கு வந்து படத்துல வந்து ஜெசிகா ஆல்பன் பேர் இஷ்டம். ஜெசிகா ஆல்பன் கேட்டவங்க கிடைக்கிற இவங்களும் ஜெசிகா ஆல்பன் பேர் இஷ்டம். சோ நீங்க பண்ண ஏதாவது ஒரு தப்பு உங்களை என்னைக்காவது பேக் ஃபயர் பண்ணிருக்கா? எவ்ரி சண்டே. இதுக்கு மேல டீடைலா கேக்கணும். சண்டே வந்து சாட்டர்டே அப்படி பண்ணா யா ஃபுல் எனர்ஜில இருப்பா. பார்ட்டி சண்டே நைட் பார்ட்டில இருப்பா. நான் சண்டே வந்து அப்படி இருப்பா. அதுதான் பேக் ஃபயர். ஒரு பெரிய ஸ்டார் கூட அவரோட படத்துல வில்லனா நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சா என்ன பண்ணீங்க? நான் சூப்பர். இந்த ஸ்டார் சந்தாரம். அவரோட வில்லனா நடிக்கணும். ஓகே. எப்போ சார் கல்யாணம்? அத நாளோட தான் தெரியும். இப்படியே சொல்லி பாருங்க. இங்க ஆல்ரெடி எல்லாம் வெயிட் வெயிட்டா அது நல்லா கேக்கல. அத இங்க எடுத்துக்கோ பண்ணுங்க. இது வெயிட் தான். அது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அண்ட் உங்களுக்கு வீட்ல தி பெஸ்ட் கிரிட்டிக் யார்? எங்க அம்மா தான். And who appreciates you to the core? அது எங்க அம்மா தான். ஓகே. அண்ட் உங்களோட பெஸ்ட் கிரிட்டிக்? சிவானி தான். என் பொண்ணு தான். பயங்கரமாக கேள்விப்பா அவர். ஐயோ நல்லா சொல்ல முடியாது. பயங்கரமாக மங்கத்தா பார்த்துட்டு இருக்கும் போது, மங்கத்தா போது ஷி வாஸ் லைக் நைன் இயர்ஸ் இருக்கும். நைன் இயர்ஸ் அப்போ வந்து அவளுக்கு வந்து ஃபில்ம் மேக்கர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அதனால் வந்து நிறையா கேள்விகள்லாம் கேட்பா சிவானி. ஏப்பா அஜித் அங்கிள் வந்து அந்த பைக்கில் போய் அந்த இடத்துல வந்து திருடு தானே போகிறாங்க அவங்க? ஆமாம். அப்புறம் வீலியில் போகிறாங்க. அது ஆக்சுவலி பார்த்தோன்னா இல்லைப்பா, வீலியில் போனால் பக்கத்தில் இருக்கிற காரில் இருக்கிறவங்கலாம் அவரை பார்த்துருவாங்கல்ல. யாரா சம்மந்தமே இல்லாமல் வீலியில் போகிறாங்க அப்படின்னு பார்த்துருவாங்க. அப்போ யாரா ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணால் ஏதாவது ஒன்று நடக்கலாம், ஒரு அட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணுறாரு. திருட போனால் சைலண்டாக போகணும்பா. கேள்விகள் கேப்பா. இப்ப கூட ரீசெண்டா சில படங்கள் கேட்டா அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் பெரிய படங்கள். அந்த படத்துக்கு நான் பெரிய இந்த காலத்து ஜெனரேஷன் பசங்க அப்படி இருக்காங்க, அவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்க. சோ ஐ திங்க் ஷீ இஸ் எ வெரி குட் கிரிட்டிக். வைஃப் வந்து ஒண்ணுமே ஷீ இஸ் நாட் இன் தி சோஷியல் மீடியா. ஷீ இஸ் வெரி படம் பார்த்தா பிடிக்கும் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் வந்து படம் நல்லா இருந்துச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா என்னென்னா எங்கே கொஞ்சம் பயமாக இருக்குங்க அப்படின்னா. ஆனால் எல்லாருமே பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்து மாஸ் ரொம்ப பிடிச்சது. அந்த படம் வந்து வெளியில் வரும்போது டென் டூ தட் வெல் ஆஸ் வி எக்ஸ்பெக்டட். அது மட்டும் தான் பயங்கர வருத்தமாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ஐ திங்க் சிவானி இஸ் அ குட் கிரிட்டிக். ஸோ திரும்பி அதே டீம் ஆஃப்டர் லைக் 8-9 இயர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாஸ்டால்ஜிக் டு ஒர்க். அண்ட் ஒரு விஷயம் எங்களோட இன்டர்நெட் வியூவர்ஸே எங்களுக்கு கேட்க சொன்ன ஒரு கேள்வி உங்ககிட்ட. ஓகே, எப்படி இவ்வளோ வருஷம் கழிச்சும் இவ்வளோ ஜாலியா இவ்வளோ ஃபன் ஃபில்டா இந்த டீம் இருந்துகிட்டே இருக்கு? இல்லை நாங்கள் வி பிகேம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் கூட. நாங்கள் சென்னை 28 போது வந்து எப்படி பசங்க வி ஆல் ஒர்க் அண்ட் நிறைய பேர் அங்கே தான் தெரியும் எங்களுக்கு. சில பேர்லாம் முன்னாடியே தெரியும் அங்கே. அதுக்கப்புறமா வந்து வி பிகேம் அ கேங். இப்போ எங்களுக்கு எங்கே கூப்பிட்டாலுமே வந்து இன்னும் சென்னை 28 கேங் தான் சொல்கிறாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து எனக்கு ஒருத்தருக்கு இன்வைட் பண்ணி சார் ஃபுல்லாக சென்னை 28 கேங் ஃபுல்லாக கூப்பிட்ருங்க அப்படின்னு. ஸோ வந்து பை ஒன் கெட் த ஹோல் கேங் ஃப்ரீ. அதனால் இல்லை இவனுக்கு ஃபோன் பண்ணால் கூட ஃபுல்லாக எல்லா கேங்காக அண்ணன்கிட்ட சொல்கிறங்க ஃபுல் கேங் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் ஆஃப் ஸ்க்ரீன் வந்து நாங்கள் லைக் ஆல் படிஸ். ஸோ அதனால் வந்து திரும்ப வந்து ஒரு ஒர்க்காக மீட் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து இன்னும் ஒரு டூர் போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுவும் இத்தனைக்கும் ஃபேமிலிலாம் இல்லாமல் நாங்கள்லாம் வந்து ஊர் போயிருக்கோம். ஊரில் தான் ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த 40 நாள் வந்து இட் இஸ் லைக் அன் எக்ஸ்கர்ஷன் ஹாலிடே. இன்னும் ஒரே ஒரு விஷயம் கஷ்டமாக இருந்துச்சுனா டெய்லி செக் சைன் பண்ணோம் நான் ப்ரொடியூசராக. அது மட்டும்தான் கொஞ்சம் வலிச்சது. மற்றபடி வந்து இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஃபன். அந்த கைஸ் வர் லைக் வெரி வெரி கோஆப்ரேட்டிவ். ஏன்னா வந்து எல்லாரோட டேட்ஸும் வந்து ஒன்றா கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது எல்லாருமே வந்து ஒதுக்கி அது வந்து ஜான்வரிலேருந்து வி பிளான். ஏப்ரல் தான் ஷூட் பண்ணோம்.
ஜனவரிலேருந்து வி பிளான்ட் என்ன எல்லாரோட டேட்ஸும் ஒன்றா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டாக அமைஞ்சது. ஒரு இடத்துல ஒரு 60 days கரெக்டாக பிடிச்சோம். இன்னும் அதில் கிட்டத்தட்ட நான் ஒரு 50 நாள்லேயும் முடிச்சிட்டோம் படத்தை. ஸோ அது அந்த கோஆப்ரேஷன் வந்து பயங்கர சூப்பராக இருந்தது. ஏன்னா இல்லை இப்போ ஜெய் விஜய்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஓன் கார் ஜெய் கொண்டு வந்துட்டாங்க ஷூட்டிங்க்கு. இப்போ டீசல் காசு கூட வாங்க மாட்டாங்க. அண்ட் யூனோ தெசல் இல்லை சார், நம்ம படம் சார், நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் சார் சார், எல்லா பசங்களும் ரூம் ஷேரிங்கு. ஏன்னா எல்லாமே இண்டிவிஜுவல் ஹீரோஸ் இல்லையா. இவங்கெல்லாம் வந்து வேறு படத்துக்கு போனாங்கன்னா வந்து தேல் ஹாவ் தேர் ஓன் செப்பரேட் கேரவேன், தேல் ஹாவ் தேர் ஓன் செட் ஆஃப் அசிஸ்டன்ஸு, அவங்களுக்கு தனியாக ஃபுட்டு எல்லாமே வந்து அதே மாதிரி ஹோட்டலில் வந்து தனி ரூமு. இதில் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால வந்து தே ஆல் ஷேர்ட் எவ்ரி திங். ரெண்டு பேர் இவனும் அஜய் மாஸ்டர் ரூமு, சிவா மாத்து பைபோ எல்லாமே வந்து தே ஆல் ஷேர்ட் ரூம்ஸ். காரில் வந்து காலையில் விஜய் காரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் ஏறி போவாங்க, ஜெய் காரில் ஒரு 4-5 பேர் போவாங்க. இட் வாஸ் லைக் ஒரு உண்மையாகவே ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்காக பண்ணப்பட்ட, மறுபடியும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ண ஒரு ஒரு படமாக தான் அது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ வருஷம் கழிச்சு தி ஸ்டில் ஹாவ் தட் யூனோ த பேஷன் டுவர்ட்ஸ் சென்னை 28 அப்படின்ற போது வந்து ரொம்ப வெங்கட் பிரபு சென்னை செம்ம லவ் அது, அது வேற ஒன்றுமே சொல்ல முடியாது. ஐ மீன் இட் வாஸ் ஜஸ்ட் தி ஆல் கோஆப்ரேட்டட் வெரி வெல். யூனோ ஜெயெல்லாம் வந்து பெரிய பேமெண்ட் வாங்கிட்டுருக்கிறான், அதெல்லாம் வந்து சும்மா தம்மத்துட்டு அட்வான்ஸ் கொடுத்து வாட ஆடினா வந்துட்டான். ஸோ அந்த மாதிரி யாருக்குமே பெரிய பேமெண்ட்டே கிடையாது. நான் சொன்னேன் படம் வித்தப்புறம் தான் நான் பேமெண்ட்டு. நீங்கள் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் சொன்னாங்க சார் இந்த மாதிரி எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் கிடைச்சாலும் நல்லாயிருக்குமே சார், படம் முடிஞ்சானே பேமெண்ட் வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது அமைஞ்சது. பிகாஸ் இட் வாஸ் வி ஆல் ஸ்டார்டட் த கரியர் டுகெதர் அஸ் அன் ஆக்டர் டைரக்டராக எல்லாருமே ஒன்றா ஆரம்பித்தோம். அதனால் வந்து யாரும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லை இதில், இது யாருமே எதுவும் எதிர்பார்க்கவே இல்லை. விஜய்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஃபேமிலி, யூனோ வெரி வெல் டு டூ. எங்கள் இங்கே குரூப்லேயே வந்து த ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லணும் விஜய் வசந்த் தான். ஸோ அப் த வே ஹி யூஸ் தேர் ஒன்று ஒன்றுமே கிடையாது, சாதாரண ஒரு ஒரு பையனாக எங்கள் கூட உட்காந்து எல்லாருமே என்னென்னா வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து வச்சு நிறைய கேரவன்ஸ் இருந்துச்சு. ஒரு 3 கேரவன் நாங்கள் வந்து வச்சுருந்தோம். ஆனால் எல்லாருமே வந்து வேலை வேண்டாம் கட் பண்ணுறங்க ஒரே கேரவன் போகிறோம்னு சொல்லிட்டு ஒரே கேரவனில் அத்தனை பேருமே இருந்தாங்க. ஏன்னா வந்து இவங்களுக்கு சென்னை 28 கேரவனே கிடையாது, டென்ட்டில் பெட்ஃபோர்டில் ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்த பசங்களுக்கு இவங்களுக்கு கேரவன் கொடுத்ததே பெரிய விஷயம் சார், நீங்கள் கேரவனே கொடுக்க மாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு ஒரே கேரவனு. அது எதுக்கு பிரச்சனை வரும்னா அந்த இவங்க வந்து அந்த சாப்பிட்டோடனே நிறைய பேர் பாத்ரூம் போவாங்க, அதுக்கு மட்டும் பிரச்சனை வரும். அதுக்கு தான் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை போட்டு போய் பாத்ரூம் பிடிக்கிறது தான் பெரிய கதை. அண்ட் நீங்களே சொன்னீங்க, நானும் கேட்கறதா தான் இருந்தேன். இந்த படத்தில் வந்து வைபவ் அண்ட் மகத் வந்து நியூ அடிஷன்ஸாக இருக்காங்க இந்த சென்னை 28 ஒரு டீமில். ஸோ என்ன மாதிரியான ரோல்ஸ் இருக்குது உங்களுக்கு? கண்டிப்பாக பெரிய ரோல்ஸ் தான், பெரிய ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலாக தான் இருக்கும். வைபவ் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ண பையன் தான் ஆகணும் சரோஜாவில். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீ பிளேஸ் த பேட் காய். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு வில்லனிக்கான ஒரு ரோல் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து ரொம்ப இந்த பசங்களோட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸா, ரொம்ப கலாய்ப்பாங்க. அவனுக்கு வந்து அவனோட ஹேரை பற்றி ஏதாவது சொல்லிட்டு அவன் டென்ஷன். ஸோ என்னென்னா வந்து கரெக்டாக வந்து டேக் முக்கால்வாசி சீனில் வந்து ஹி வில் ட்ரை டு ஓவர் டேக் தீஸ் கைஸ், ஹி ஹாஸ் டன் ஃபேண்டாபுலஸ் ஜாப், நல்லா பண்ணியிருப்பான். எல்லாருமே சொல்லுவாங்க வைபோ தான் இந்த தூக்கி சாப்பிட்டான் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து கரெக்டாக ஒரு சீன் இருந்துச்சு, 4 பேர் வந்து வைபோகிட்ட வந்து பேசுகிற, வைபோ வந்து 4 பேர்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். பேசுறதுக்கு முன்னாடி அவன் பயங்கர ப்ரிப்பேர், ஓகே பார்த்தீங்களா டயலாக்லாம் வந்து பண்ணி பேசணும், அவன் பண்ணிட்டே இருப்பான். அங்கேருந்து டயலாக் வந்தோடனே அது அப்புறம் அப்படியே நடிச்சு அப்படி பேசிட்டு இருப்பான். பேசுற ஆக்ஷன் முன்னாடி கொஞ்சம் முடி கொஞ்சம் ரைட்டாக சரி பண்ணுறான் அப்படின்னு அவ்வளோ தான் முடிச்சுதான் டயலாக் போயிடும். என்னன்னா வந்து மேலே பார்க்கறது, மேலே அவர் கரெக்டாக அவன் தலையை பார்த்து தெரியாது கேமரா எங்கே இருக்குது, கேமரா இப்போ தான் பிரேம்னு வச்சுக்கோங்க, பிரேமுக்கு பின்னாடி இங்கே கேமரா இருக்குன்னா கேமரா பின்னாடி நாங்கள் உட்காந்துருக்கோம் உட்காந்துருக்கோம் மாண்டரில் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது அவன் ரியாக்ஷன்லாம் தெரியும், இப்போ சொல்லி இவன் சொல்கிறது தெரியாது. அவள் பிரேம் பார்த்தாலே ஃபக் ஆயிடுவா, சார் சார் ஒரு சார் ஒரு நிமிஷம் சார் சார்ட்டு கண்ணாடி எடுத்து பார்த்து கரெக்டாக தான் இருக்கு, டே கரெக்டாக தான் இருக்கு, இல்லை சார் இல்லை சார் சும்மா லைட்டாக இருக்கு. இப்படி வச்சு செஞ்சாங்க அவனை. மகத் வந்து ஒரு பயங்கரமான கேரக்டர், பயங்கர ஒரு அற்புதமான பேசிட்டே இருப்பான் படம் ஃபுல்லாக, பயங்கர ரொம்ப கஷ்டம் அவனை வச்சு மெயின்டைன் பண்ணுறது. ரொம்ப ஆமாம் 4 hours மேக்கப் அவனுக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே அதோட எங்கேயிருந்து காலைல சீக்கிரம் வந்து கேரவனில் போய் மேக்கப் போட ஆரம்பிப்பான், போடுவோம் 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 போட்டுக்கிட்டே இருப்பான் மேக்கப் கடைசியாக வருவான் ஸ்பாட்டுக்கு, அப்படின்னு ரெடி ஆகி டக்குனு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேட்டப் பார்த்தது பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அண்ட் பிரேம்ஜி வந்து
சோஷியல் மீடியாவில் வந்து இஸ் வெரி பாப்புலர் ஃபார் லாட் ஆஃப் சேட்டை இல்லையா. அதில் வந்து உங்களோட மியூசிக் மிக்சஸ் வந்து இஸ் ஆல்சோ வெரி பாப்புலர். ஸோ இந்த படத்தோட ஆடியோ ட்ராக்ஸ்லேயே தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சுபா சுந்தரி சாங் ரீமிக்ஸ் பண்ணியிருக்கேன், கிளப் மிக்ஸ் டான்ஸ் மிக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். எங்கள் அண்ணன் படத்தில் எல்லாத்துலேயும் ஒரு சாங் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணிடுவேன். இதில் சுபா சுந்தரி பண்ணிட்டேன். அவர் வேணுமோ வேணாமோ நான் பண்ணிடுவேன். ஆமா ஆமா, அது ஒரு சாங் ஈவன் கம்போஸ் பண்ணும்போதே அது செட் ஆகும், அது பிளான் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த வருஷத்தோட இதை சொல்லி வச்சு செய்யணும், அந்த மாதிரி ஏதாவது பந்தா ஒரு டேலாக் சொல்லிட்டு ஆரம்பிக்கும் சாங் எப்பவுமே. ஸோ அது இதுலையும் அந்த மாதிரி ஒன்று. ஸோ இந்த வாட்டி என்ன வார்த்தை அது வெளியில் சொல்ல முடியாது, அது ஆடி ரிலீஸ் ஆன அப்புறம் நீங்களே கேட்டு சொல்லுங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா நிறைய டைலாக் கேட்டோட கிளப்ஸ். Okay, and one thing that I wanted to ask you, ipo the teaser ku vandu bayangara response, and neenga Chennai 28 sequel pannalam appdinu mudivu edukumbodhu ivlo response irukku nu edhirpaatheenga? Illa kandippa irukku nu theriyum, because vandu Chennai 28 vandu padam release aagumbodhu paathavangala vida vandu Sun TV la paathavanga jaasthi irukanga. So adanal vandu padatha paathuta Chennai 28 paakadhavangale romba ரொம்ப வெரி வெரி ஃபியூ தான் இருக்கணும், ஏன்னா சன் டிவியில் அவ்வளோ வாட்டி போட்டாங்க, இல்லை தான் முக்கால்வாசி பேர் எல்லாமே பார்த்துட்டாங்க. ஸோ ரொம்ப பிடிச்ச படமாக பழகுன ஒரு படமாக ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ஒரு அந்த அந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும், பார்ட் டூக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிகாஸ் இட்ஸ் அ சாரி இட்ஸ் அ நான் ஹீரோ ஃபிலிம். அதே பசங்க ஒரு சிச்சுவேஷன்ல வேற ஊருக்கு போனாங்கன்னா அந்த பசங்க அந்த ஊர்ல போய் எப்படி கூத்தடிப்பானுங்க, என்ன பண்ணுவாங்க, இதுல ஃபேமிலி இன்வால்வ்டு சேம் திங். ஸோ வி நெவர் இந்த படத்துல நான் வந்து ஏன்னா மாசில் நான் வந்து நிறைய இமோஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். அது வந்து ஆடியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து என்கிட்ட வந்து அதெல்லாம் எதிர்பார்க்கல. தே ஜஸ்ட் வாண்ட் அ வெரி ஃபன் என்ஜாயபிள் வெங்கட் பிரபு. ஆமாம் அது ஆயிடுச்சு, அது என்ன அது ஒன்றும் பண்ண முடியாது மக்களுக்கு அதுதான். பிகாஸ் நான் சூர்யா அவங்கன்னு வந்து சூர்யா சூப்பர் ஆக்டர். ஸோ வந்து அவர்கிட்டேருந்து வந்து பயங்கரமாக நம்ம வாங்கணும், வேலை வாங்கணும், அவர் வந்து நிறைய இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக சீன்ஸ்லாம் யோசிச்சு, ஏன்னா அவர் வந்து சூர்யா கிட்ட வந்து ஒரு பயங்கரமாக யோசிப்பார். அவர் நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அதை வந்து பயங்கரமாக யோசிச்சு அதை வந்து எப்படி ஒரு 200% வந்து நான் எப்படி நான் பிரபு கொடுக்குறது வெங்கட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அப்படி யோசிச்சு ஹி பர்ஃபார்ம்ஸ் தட் வெல். ஸோ அதனால் வந்து அவர் வந்து அவ்வளோ பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கிட்ட நடிச்சதுனால நம்ம வந்து ஒரு சீன் சொல்லணும்னா கூட வந்து இட் ஷுட் பி அ ஃப்ரெஷ் சீன். அதுலேருந்து அது பயங்கரமாக யோசிச்சு தான் நான் போனேன். ஆக்சுவலி வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட், என்னோடய பர்சனல் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவ்வளோ இன்புட் அதில் இருக்குது, அவ்வளோ ஒர்க்கு அதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஆக்சுவலி மக்கள் வந்து அவ்வளோ வேலை எங்கிட்ட கேட்கவே இல்லை, நீ இதுக்கிட்ட அவ்வளோலாம் யோசிச்சு பண்ணுற அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு மாஸ் முடிஞ்சோடனே தெரிஞ்சுது. அதான் எங்கிட்ட அது இதெல்லாம் எதிர்பார்க்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே லெட் மீ கோ டு வாட் ஐ வாஸ் டூயிங் யூனோ. எனக்கு வந்து ஒரு பிகாஸ் நான் லாஸ்ட் 3 ஃபிலிம்ஸ் ஹீரோ ஃபிலிம்ஸாக பண்ணேன், ஐ மீன் அஜித் சாராக இருக்கட்டும், கார்த்தி அண்ட் சூர்யா சார். ஸோ இவங்க வந்து இவங்க ஃபிலிமாக ஒரு ஹீரோஸ் ஃபிலிம் பண்ணும் போது வந்து சரி ஓகே லெட் மீ கோ பேக் அண்ட் டூ வாட் ஐ வாஸ் குட் அட். ஸோ அது அது பண்ணலாம், ஒரு ஒரு ஜாலியான ஒரு ஒரு இதுலேயும் வந்து இமோஷன்ஸ் இருக்குது, இதுலேயும் வந்து இதில் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த படம், இட்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக எந்த லெவலுக்கு பசங்க போவாங்க, ஈவன் ஆஃப்டர் தே மேரிட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்னென்ன பண்ணுவாங்கங்கிறது தான் கதை. ஸோ இதில் வந்து அதுதான் பண்ணியிருக்கோம். ஆனால் கண்டிப்பாக தெரியும் இது வந்து சென்னை 28 நம்ம டைட்டில் நம்ம அனௌன்ஸ் பண்ணோன்னே வந்து கண்டிப்பாக வந்து த டாக் வில் பி தேர் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் வந்து ஃபினாமினலாக இருக்குது, ஒரு ஒரு பெரிய ஹீரோ ஃபிலிம் அளவுக்கு வந்து நமக்கு அது காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, ஒரு டீசர்ட் 1 மில்லியன் தாண்டி இருக்கு, அது காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும், அதை நான் சொல்ல வேணாம். பிரேம்ஜி இப்போ வந்து சோலோ ஹீரோ வேற, அண்ட் அண்ணா படத்துலயும் நடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரியான பிரேம்ஜி வந்து மோர் லைக் யூனோ ஸ்கிரிப்டடாக பண்ணாதான் வந்து ஹி ஒர்க்ஸ். இப்போ வந்து இப்போ சந்தானம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அவங்க இஸ் ஹீ கேன் டெவலப் ஜோக்ஸ்லாம் இருக்கு. அவர் இப்போ வந்து உண்மையை சொல்லணும்னா வந்து கவுண்டமணி செந்தில், கவுண்டமணினா வந்து சந்தானம், செந்தில் தான் வந்து பிரேம்ஜி.
ஸோ அந்த மாதிரியான கேரக்டர் செந்தில் சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோர் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரிலேட்டடாக தான் இருப்பார். கவுண்டமணி சார் சொல்கிறதுக்கு ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம சிரிப்போம். ஸோ அந்த மாதிரி ஆல் ஆஃப் யூர் மியூசிஷியன்ஸ் இல்லையா, ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஜாமிங் செஷன்ஸ் இதெல்லாமே நடக்கும் கரெக்ட். சும்மா ஜாலியாக இருக்கும் பசங்களாக ஸ்பீட் பண்ணும்போது இசைஞானி நைட்ஸ் தான் ஜாஸ்தி நடக்கும். எங்களுக்காக ஒரு சின்ன அதுக்கு மெடிடேஷன் திங்ஸ்ல நீங்க நைட் மெடிடேஷன் நான் என்ன பவர் சொல்லி தரேன் 10 o'clock அப்புறம் வந்து காலை பொண்ணுக்கு தெரியாம பேசு பா படிச்சுங்க எல்லாரும் ஐயோ இப்போ புரிஞ்சிடுச்சு கட் பண்ணிருங்க எடிட்டர் அண்ணா நான் மீட் பண்ணது பாட்டு பாடுங்க அவ்வளவுதான் நான் மீட் பண்ணேன் இல்ல இல்ல நீங்க மெடிடேஷனோட இருந்தா நல்லா இருக்கும் பாருங்க இல்ல வேண்டாம் நீங்க வெறும் பாட்டு மட்டும் பாருங்க நான் அது மட்டும் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் வெறும் அந்த ஃபீல் வராது நீங்க நைட் 10 o'clock மேல கான்டாக்ட் பண்ணீங்க நான் ஃபீல் பண்ணுவேன் நிறைய கோரசிங்க சொல்றாங்க பயங்கரமா சிரிச்சு சிரிச்சு வயல் வலிச்சிச்சு இப்போ அதே தான் நடந்திருக்கு எனக்கு. And it was a pleasure meeting you again, Chennai 28 sequel. And it was really good to have you also around. Wishing you both all success. Thank you. Chennai 28 sequel ku na bayangaramaa wait panniterken. Honest ah sonna FDFS la I will be there. Yaar irukaangalo illayo. So engaloda India Glitz viewers kaga neenga rendu per enna solla aasapadreenga? India Glitz viewers ku vandu enna solradhu? Neenga dhaan vandu worldwide irukra India Glitz moolama dhaan cinema news la neenga therinjikireenga. சினிமா நியூஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்குறதெல்லாம் வந்து இன்டர்நெட்டில் விட்டுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது சொன்னால் நான் சொல்லி என்ன கேட்க போகிறீங்க, ஒரு ஃப்ரீயாக தரேன் ஆனால் இன்டர்நெட்டுக்கு நீங்கள் காசு தரீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ மந்த்லி பில் இன்டர்நெட் பில் ரொம்ப என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல, பட் இருந்தாலும் வந்து நான் சொல்லி யாராவது ஒருத்தர் திருந்தீங்கன்னா பார்த்து திறந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இந்தியா கிளிட்ஸ் இஸ் ஆக்சுவலி இப்போ ஏன்னா என்னோடய கெரியரில் வந்து மேட் அ மேஜர் பார்ட். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து சென்னை 28-1 வந்து டில் டேட் என்னோடய எல்லா விஷயமும் தி பீன் அ குட் பில்லர் ஆஃப் சப்போர்ட்னு தான் சொன்னோம் எங்கள் எனக்கு என் டீமுக்கு எல்லாருக்குமே. ஸோ இந்த படத்துலேயும் வந்து ஒரு பேனர் ஃப்ரீயாக இருக்குது இந்தியா கிளிட்ஸ். இந்த பேனரில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆட் நீங்கள் போட்டுக்கலாம், மேட்ச்சில் வரும் நல்லா ஃபுல்லாக நல்ல நல்லா இருக்குது. பேமெண்ட் ரேட்ஸ்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். டு சே அபவுட் த டெக்னீஷியன்ஸ் ஆஃப் சென்னை 28-2 ஏன்னா வந்து இந்த இவ்வளோ நாள் எங்களுக்கு வந்து சக்தி சரணன் சார் தான் என்னோடய சினிமோகிராஃபி பண்ணிட்டு இருந்தார். ஃபஸ்ட் படம் வந்து சென்னை 28-1 தான் பண்ணார். இந்த படத்தில் வந்து ராஜேஷ் யாதவ் அவர் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட் பார்ட் பண்ண வேண்டியது. நான் தான் வந்து அவர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் கேமராமேன், நான் ஒரு எஸ்டாப்ளிஷ் கேமராமேன் கிட்ட ஒர்க் பண்ணேன்னா கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னு சொல்லி தான் நான் வந்து நியூ கேமராமேனாக போகலாம் அப்படின்னு சொல்லி சக்தி சார் போனேன். ஸோ இந்த படத்தில் வந்து ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ராஜேஷ் யாதவ். அவர் தான் சினிமோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மற்றவங்களாம் அதே டீம் தான், பிரவீன் எடிட்டர், பிரவீன் வாசுகி, அப்புறம் வந்து வித்தேஷ் ஆர்ட் டைரக்டரு, அதுக்கப்புறம் வந்து ஃபைட் மாஸ்டரில் வந்து சாம்னு சொல்லி ஸ்டான சாம்னு சொல்லி இறுதி சுற்றுலாம் பண்ணியிருக்கோம்ல. சாம் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், நான் மழை படத்தில் நடித்த போதுலேருந்து ஃபைட்டரார்லேருந்து எனக்கு தெரியும். ஸோ அவர் வந்து செல்வா மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டாலாம் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. ஸோ சாம் தான் வந்து இந்த படத்தில் எனக்கு செல்வா மாஸ்டர் வந்து பெரிய மாஸ்டர் ஆகிட்டார். ஸோ அதனால் வந்து நம்ம சின்ன படம் எடுக்கிறோம் சின்ன மாஸ்டரை கூப்பிட்டு போவாடி சரி சாமு. அப்புறம் அதே மாதிரி கல்யாண் மாஸ்டர், ராஜராஜ், சரவணராஜன் அவங்கெல்லாம் வந்து கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு, சென்னை 28 ஃபஸ்ட் பார்ட்டில் இவன் தான் ஹீரோ, பார்ட் டூலையும் இவன் தான் ஹீரோ. Subscribe now. For now, this is Kirti signing off along with the brothers Venkat Prabhu, Premji and the complete crew of IndiaGlitz.com. Take care. Bye-bye.